நான் அனுப்பிய கடிதத்துக்கு பதில் கடிதம் அனுப்பப்படவில்லை. ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் வந்திருக்கிறது. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், முன்னாள் அமைச்சர்கள் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அண்ட் பி வி ரமணா இவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது, குட்கா வழக்கு. அதற்கு ஆளுநர் சாங்ஷன், பர்மிஷன், சாங்ஷன் டு ப்ராசிக்யூஷன், அதற்கு ஆளுநர் தான் தர வேண்டும், தரவில்லை என்பதை நான் அந்த என்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தது. அதற்கு ஆளுநர் தரப்பிலிருந்து இது வந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து தான் அதை நாங்கள் தெரிந்து கொண்டது. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அந்த பிஆர்ஓ மூலமாக அனுப்பப்பட்டது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பை இது பை த சிபிஐ அண்ட் தீஸ் ஆர் அண்டர் லீகல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் சொன்னது சாங்ஷன் டு ப்ராசிக்யூஷன் கேட்டு அனுப்பப்பட்டது. அது தேதியெல்லாம் சொல்லியிருந்தாங்க, 12/9/2022 அன்னைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அது ஆளுநர் மாளிகையில் 12/9/2022 அன்று பெறப்பட்டிருக்கிறது. அப்போ சிபிஐக்கு வந்து சாங்ஷன் டு ப்ராசிக்யூஷனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோமா இல்லையா என்று பதில் சொல்லாமல் மலுப்பலாக அண்டர் லீகல் இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன். யாருடைய லீகல் இன்வெஸ்டிகேஷன்? சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷனை முடித்ததுக்கு பிறகு தான் சாங்ஷன் டு ப்ராசிக்யூஷன் கேட்பாங்க. அதனால் அவங்க முழுவதும் முடித்து விட்டார்கள். அப்போ லீகல் இன்வெஸ்டிகேஷனை ஆளுநர் நடத்தி கொண்டிருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. எனவே இது லீகல் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லி ஆளுநர் தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார். இரண்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு இது ஆளுநர் எடுத்திருக்கிற ஒரு தந்திரமான நடவடிக்கை என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அடுத்து திரு கே சி வீரமணி. அந்த கே சி வீரமணிக்கு வந்து அவர் அதுவும் நாங்கள் 12/9/2022 அன்று முழு கோப்பையும் அனுப்பியிருக்கிறோம். ஒரிஜினல் ஃபைலே அனுப்பிச்சிட்டோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஆத்தன்டிகேட்டட் காப்பீஸ் தரலை, அந்த சும்மா தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்கிறார். நாங்கள் சும்மாவெல்லாம் அனுப்ப முடியாது. ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புகிற பொழுது முழு கோப்பும் அனுப்பப்பட்டிருக்கிறது, அத்தோடு ஆத்தன்டிகேட்டட் காப்பீஸும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் அங்கேருந்து வந்திருக்கிற ஒரு தவறான தகவல். ஒரு ஆளுநர் மாளிகையிலிருந்து இப்படி உண்மைக்கு புறம்பான தகவல்களெல்லாம் வெளியே வந்தால் நாளைக்கு ஆளுநர் மாளிகை சொல்லுகிற எந்த செய்தியையாவது பொதுமக்கள் நம்புவார்களா என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகின்றோம். ஏனென்று சொன்னால், நான் ரெண்டையுமே தேதி வரையா 12/9/2022 அந்த தேதியில் இது ரெண்டு சம்பவங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆளுநர் மாளிகையில் அது பெறப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு அவர்களை காப்பாற்றுவதற்காக ஏதாவது ஒரு தந்திரமான நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு அரசாங்கம் பொறுப்பாக முடியாது. இது முழுக்க முழுக்க அவர்கள் எடுத்திருக்கிற மலுப்பல் நடவடிக்கைகளை தவிர, நேற்றுக்கு ஒரு கடிதம் அனுப்புறதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் உடனே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் மலுப்பலாக உடனே செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிற போதே அவங்க மேலே காப்பாற்றுவதற்காக செய்கிறார். மூன்றாவதாக திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது அந்த கடிதம் எங்களுக்கு எந்த விதமான ரெஃபரன்ஸுமே வரலேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம், 15/5/2023 அன்று ஆளுநர் மாளிகையில் அது பெறப்பட்டிருக்கிறது. எனவே ரெஃபரன்ஸ் வரலேன்னே ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் தகவலை தெரிவித்திருக்கிறோம், அனுமதி கேட்டிருக்கிறோம். அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்காக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கேட்டு இப்போ நாங்கள் 15/5/2023 அன்று அனுப்பப்பட்டு அதுவும் ஆளுநர் மாளிகையில் பெறப்பட்டிருக்கிறது. இதுவும் உண்மைக்கு புறம்பாகவே ஆளுநர் இப்படி ஒரு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. மூன்று ப்ரெஸ் ரிலீஸும் அவங்க சொல்லியிருக்க மூன்றுமே தவறானவை என்பது என்னுடைய இந்த பதில் உங்களை அனைவருக்கும் புரிய வைத்திருக்கும். எனவே இனிமேலாவது தவறான செய்திகளையெல்லாம் ஆளுநர் மாளிகை தருகிறது என்று தமிழக ஆளுநர் மாளிகைக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பல மாநிலங்களில், தெலுங்கானாவில், வெஸ்ட் பெங்கால் இப்போதான் தொடர்ந்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு நாங்கள் நேற்றைய தினமும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு பொறுத்து தான் பார்க்க முடியும். இதுக்கு வந்து சட்ட ரீதியாக இதுக்கான அனுமதிகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நிச்சயமாக இறங்குவார். அவருக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சார், ஏற்கனவே டிடிஎஸ்சி மேலே நம்ம விஜயபாஸ்கர் மேலே வழக்கு தொடர்ந்துருப்போம். அதுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரா?
இல்லை, அந்த கேஸுக்கு நாங்கள் ஒப்புதல் அனுப்பவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த ஆளுநர் ஒப்புதலை தராமல் இழுத்தடிக்கின்ற காரணத்தாலே எங்களுடைய அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் இடத்திலே இது குறித்து கருத்துரை கேட்கப்பட்ட பொழுது அது சில வழக்குகளை முன்னுதாரணமாக காண்பித்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு சட்டப்பேரவை தலைவரிடத்திலேயே அனுமதி பெற்று வழக்குகளை தொடரலாம் என்கின்ற அந்த கருத்துருவை தந்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் மற்றவர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது யார் யார் மீது வழக்கு தொடர்கிறோமோ அதை இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்கிறோம். இல்லை, குட்கா கேஸில் தான் ஆளுநர் பர்மிஷன் கொடுக்காமல் இருக்கார். சிபிஐ கேஸுங்கிறது குட்கா கேஸு, அதில் தான் ஆளுநர் அனுமதி தராமல் இருக்கின்றார். தமிழக அரசு சார்பில் பல்வேறு விஷயங்களை நம்ம ஆளுநருக்கு அனுப்புகிறோம், எல்லாத்தையும் தாமதமாக நடவடிக்கை இருக்குது, இதில் மட்டும் விரைந்து நடவடிக்கை இருக்குது, என்ன காரணம் சார்? அதான் அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரே உள்ளோக்கம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி சட்டத்துறை உரிய நடவடிக்கை பதில்களை அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்புவோம், அல்லது பத்திரிகை செய்தியாக தர வேண்டும் என்று அவங்க எப்படி ப்ரெஸ் ரிலீஸ் தந்தாங்களோ அதுபோல் ப்ரெஸ் ரிலீஸாக தருவோம். முறைப்படி வந்து கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு இல்லை, இப்போ நேற்றுக்கு தான் நான் கடிதம் எழுதியிருக்கேன். மற்ற கடிதங்களை பற்றி முன்னால் வந்து நேராக தான் அனுமதி கேட்டோம் இருக்கா, அப்போ அனுமதி காலதாமதம் தந்தாங்க. ஆமாம், ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நம்ம வந்து கடிதமாக திருப்பி அவர் ரிட்டர்ன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்காரா, இது ஒன்லி ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் நிற்கிதா? இப்போ எங்களுக்கு இருக்கிற செய்தி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் தான். அவங்களை காப்பாற்றுவதற்காகவும் அதே நேரத்தில் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலாவது பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அவர் செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக எந்த விதமான நடவடிக்கைக்கு அஞ்சவும் மாட்டார், அவரை பழிவாங்க விடவும் மாட்டார். நடவடிக்கையை பற்றி அண்ணாமலையே கண்டிச்சிருக்கிறார், அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆமாம், பலர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் அதை கேட்டுக்கிட்டு திருந்தணும். எல்லாருடைய போராட்டமும் டெல்லியினுடைய ஒன்றிய அரசாங்கத்திடம் தான் சொல்ல முடியும். அது செவிடன் காதில் ஊதிய சங்காக போய்விட்டால் நாங்கள் இன்னும் செய்ய முடியாது. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து மாற்ற சொல்லி வந்து போய் சென்ட்ரலில் வந்து ஏற்கனவே வந்து ஆளுநர் மீது உண்டானதை பற்றி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு அவங்க எது வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.